வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஷி சமையலறை. இந்த வீடியோவில் ஒரு மெமரி ஆல்பம் தான் போட போகிறேன். லாஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் சில ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுற வீடியோ தான் இது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டிவிட்டிங்கன்னா நான் இனிமேல் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி, வாங்க வீடியோ பார்க்கலாம். இது நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் எங்கள் தோட்டத்துலேருந்து வீட்டோட வியூ. இந்த புல் தரையில் உட்காந்து தான் நான் எக்ஸாமுக்கு படிப்பேன். ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த பிளேஸு. இப்போ இந்த சிட்டி லைஃப்பில் நான் இதெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க. இது கருவேப்பிலை செடி. எங்கள் தோட்டம் முழுக்க கருவேப்பிலை காடாட்டம் இருக்கும். இப்போ மழை இல்லைன்றதுனால காஞ்சி போய் கிடக்கு. இந்த கருவேப்பிலை காய் முத்தி போய் வெடிச்சு சதுரும். அந்த விதை விழுந்தால் இன்னொரு இடத்துல அது அப்படியே செடியாக முளைக்கும். இப்படி தான் எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே கருவேப்பிலை செடி மரமாக இருக்கும். இது வந்து சின்ன நெல்லிக்காய். சின்ன நெல்லிக்காய் பார்க்கும் போதே நாக்கில் எச்சு ஊறுதில்ல. உப்பு மிளகாத்தூள் போட்டு தாளித்தா நான் அப்படியே உட்காந்து சாப்பிட்ருவேன் எல்லாத்தையும். அதை நினைக்கும் போதே ஆகா சூப்பராக இருக்குது. இது வந்து மண்ணெண்ணெய் விளக்கு. கரண்ட் இல்லைன்னா இது தான் நாங்கள் இப்போவும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்கு காற்றடிக்கிற பம்பு. பஞ்சர் ஆகிடுச்சினாலோ இல்லை காற்று இறங்கிடுச்சினாலோ ஊர்லலாம் சைக்கிள் கடைலாம் அவ்வளோவா இருக்காது. அதனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் அந்த பம்பு வாங்கி வச்சுப்போம் அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் இது பித்தளை அண்டா, தண்ணி பிடிச்சி வச்சுருக்காங்க. இது எங்கள் வீட்டு மாட்டுக்கொட்டல். மாடு கட்டி வச்சுக்கிற இடத்த தான் மாட்டுக்கொட்டல்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு பெரிய பெட்டகம், மரப்பட்டகம். இது உள்ளார வந்து பழைய பாத்திரம்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னோடய ஸ்டடி டேபிள். ஆனால் இது எல்லாமே எப்போ செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சு தான் மரத்தில். அப்போல்லாம் கடையில் போயெலாம் வாங்க மாட்டாங்க. வீட்லேயே நிறைய மரம் இருக்கும். ஆசாரியை கூப்பிட்டு வீட்லேயே உட்கார வச்சா செய்வாங்க. இது வந்து எங்கள் பாட்டியோட அலமாரி. இது ரொம்ப பெருசாக இருக்கும். அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த அரிசி நெல்லெல்லாம் கொட்டி வச்சுக்கிற பானை. எங்கள் வீடே பார்த்திங்கன்னா இது அஞ்சாவது தலைமுறை பார்த்த வீடு. ரொம்ப பழைய காலத்து வீடு. இது பார்த்திங்கன்னா ரூமோட கதவு, கைப்பிடி, துளசி செடி, இந்த பனைமரம், தென்னைமரம், மாமரம் இதெல்லாம் அங்கே இருக்கும். குட்டியாக மரவட்டை. இது தேங்காய் உரிக்கிற பாறை. எங்கள் வீட்டில் தென்னை மரம் இருக்குது. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து தேங்காவை இதில் வச்சு தான் உரிப்போம். உரித்து இந்த மட்டையை வந்து வெந்நீர் போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிப்போம் அடுப்பில். நான் எப்போவாவது வீட்டை மிஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்ருப்பேன். ஸோ இந்த டைம் பார்க்கும்போது இதை வீடியோ உங்கள் கூடவும் நான் எங்கள் வீட்டை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டேன். உங்களுக்கும் இதை மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நான் எதுவும் யூஸ்ஃபுல்லாக சொல்லலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்குற வரைக்கும் பை பை.